தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க தலைவராக பாரதி ராஜா ஒருமனதாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க தலைவராக உள்ள இயக்குநர் விக்ரமன் உடல்நலக் குறைவு காரணமாக தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். ஆனால் ஜூன் மாத இறுதியில் சங்க தேர்தல் நடைபெறும் வரை பதவியில் தொடர வேண்டுமென உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் சென்னை வடபழனியில் உள்ள தமிழ் திரைப்பட இயக்குநர் சங்க அலுவலகத்தில் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் இயக்குநர் பாரதி ராஜா இச்சங்கத்தின் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். மற்ற சங்க பதவிகளுக்கு மட்டும் விரைவில் தேர்தல் நடைபெற உள்ளதாக அப்போது அறிவிக்கப்பட்டது. கோவில் நிர்வாகத்திடம் அனுமதி பெறாமல் வாகன கட்டணம் வசூலிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கோவில் நுழைவாயில்களில் அரசு அங்கீகாரம் பெற்றவர்கள் மட்டுமே வாகன கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று சென்னை பெரியபாளையம் பவானியம்மன் கோவில் அறங்காவலர் சேதுராமன் தாக்கல் செய்ய வழக்கில் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்துள்ளது. கரூர் அடுத்த வடபாகம் ஊராட்சியில் குடிநீர் முறையாக விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 மாதங்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் ஆவேசமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் கரூர் திரும்புகூடல சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை அடுத்த ஜமீன் பல்லாவரத்தில் மாணவர்கள் சேர்க்கையை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக வட்டார வலமை மேற்பார்வையாளர் சண்முக சுவாமி உள்ளிட்ட நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகையில் வேதாரண்யம் பகுதியில் கடும் சூறைக்காற்று வீசுவதால் இன்று 2வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கடந்த சில நாட்களாக வேதாரண்யம் கடற்கரை பகுதியில் கடுமையான சூறைக்காற்று வீசியதால் படகுகள் கவிழ்ந்துவிடும் என்ற அச்சத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே முடங்கினர். பின்னர் ஓரளவு சகஜநிலை திரும்பியதால் மீண்டும் மீனவர்கள் கடலுக்கு சென்று வந்த நிலையில் நேற்று முதல் கடற்பகுதியில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கடும் சூறைக்காற்று வீசி வருகிறது. தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் நெல்லை மாவட்டம் குற்றாலம் அருகில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சாமதமாக துவங்கிய நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி ஒட்டியுள்ள பகுதிகளில் குளிர்ந்த காற்றுடன் கூடிய லேசான சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் குற்றாலம் 5 அருவியில் 3 கிளைகளிலும் தண்ணீர் கொட்டுகிறது. பேரருவியில் தண்ணீரின்றி வெறும் பாறையாகவே காற்றடிக்கிறது. இருந்த போதிலும் குறைவாக விழுகின்ற 5 அருவியில் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்து செல்கின்றனர். மேட்டூர் அணையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செக்கனூர் கதவணையில் பராமரிப்பு பணி துவங்கியது. சுமார் 0.554 டிஎம்சி தண்ணீர் சேகரிக்கப்படும் என இந்த கதவணையிலிருந்து 15 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் வரும் 26ஆம் தேதி வரை 19 நாட்களுக்கு பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது. அதற்காக கதவணையில் தேக்கி வைக்கப்பட்ட தண்ணீர் வெளியேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டம் வாயலூர் பகுதியில் தண்ணீர் தேடி வந்த புள்ளி மானை நாய்கள் கடித்து குதறியதால் அந்த மான் பரிதாபமாக உயிழ்ந்தது. பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் நிகழ்விடத்திற்கு வந்த வனத்துறையினர் மான் உடலை மீட்டு மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் பெண்ணடம் அடுத்த சின்ன குசப்பாளம் கிராமத்தில் அனுமதியின்றி மணலள்ளிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். வெள்ளாற்றிலிருந்து 2 சக்கர வாகனத்தில் மணல் கடத்தப்படுவதாக வந்த ரகசிய தகவலை அடுத்து சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் ராஜேந்திரன், ராமலிங்கம், வல்லரசு உள்ளிட்டோரை மடக்கி பிடித்து கைது செய்ததுடன் கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 சக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர்.
வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் பயிற்சி முடித்த 19 டேக்வாண்டோ மாணவிகளுக்கு கருப்பு பட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரக்கோணம் நகர காவல்நிலைய ஆய்வாளர் முத்துராமலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் வெற்றி பெற்ற இளங்கதிர் அணிக்கு வனத்துறை அமைச்சர் சீனிவாசன் சுழல் கோப்பையை வழங்கினார். கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற இந்த போட்டியில் திண்டுக்கல், திருச்சி, சேலம், மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்திருந்த 80க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலிடம் பிடித்த அணிக்கு அமைச்சர் பரிசு மற்றும் சுழல் கோப்பையை வழங்கினார். இந்த விழாவில் குணச்சித்திர நடிகர் செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புஷ்கர விழாவை முன்னிட்டு நாகையிலிருந்து அம்மன் ரத யாத்திரை புறப்பட்டது. மதுரையில் ஜூலை 24 முதல் ஆகஸ்ட் 4 வரை வைகை புஷ்கர விழா நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு அகில பாரத சன்னியாசிகள் சங்கம் சார்பில் நாகை மாவட்டம் திருவாடுதுறையிலிருந்து அம்மன் ரதம் யாத்திரை புறப்பட்டது. இதனை திருவாடுதுறை 24வது குருமகா சன்னிதான் அம்பலமான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் துவக்கி வைத்தார். சென்னை குளத்தூர் அருகே உதவி ஆய்வாளரை மதுபாட்டிலால் தாக்கிய நபரை போலீசார் கைது செய்தனர். மாதவரம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் ஆன்டி ரவீஷ் வழக்கு சம்பந்தமாக குற்றவாளிகளை தேடி குளத்தூர் ராஜமங்கலம் பகுதியில் வந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த டாஸ்மாக் கடையில் தகராறில் ஈடுபட்டிருந்த குமாரசாமியிடம் விசாரணை மேற்கொண்டார். அப்போது அந்த நபர் திடீரென பீர்பாட்டிலால் உதவி ஆய்வாளரை தாக்கியதில் அவர் காயமடைந்தார். தகவல் அறிந்து வந்த ராஜமங்கலம் போலீசார் ஆன்டி ரமேஷின் வீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு குமாரசாமியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் ஆர் வி ஜானகிராமன் உடல்நலக் குறைவால் காலமானார். திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினராக இருந்தவர் முன்னாள் முதல்வர் ஆர் வி ஜானகிராமன். திமுகவை சேர்ந்த ஜானகிராமன் 1996 முதல் 2000 வரை புதுச்சேரி முதல்வராக இருந்துள்ளார். நெல்லித்தோப்பு தொகுதியிலிருந்து 5 முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர் ஜானகிராமன். உடல்நலக் குறைவால் பிம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலன் அளிக்காமல் இன்று காலமானார். மறைந்த ஜானகிராமன் உடலுக்கு முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த ஆரூவிலில் உள்ள முந்திரித்தோப்பில் கஞ்சா மற்றும் மது போதையுடன் வெளிநாட்டினருடன் கல்லூரி மாணவர்கள் குத்தாட்டம் போட்ட நிகழ்வு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆரூவில் அடுத்த ஆலங்குப்பம் கிராம எல்லையில் நடன இசையுடன் மதுபான விருந்து நடைபெறுவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் இசைக்கருவிகள், மின்சாதன பொருட்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் போதையில் நடனமாடிக்கொண்டிருந்த 16 பேரை கைது செய்தனர். நாகை மாவட்டம் கிளியனூரில் புதியதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் திறந்து வைக்கப்பட்டது. இப்பகுதியில் இருந்த பழைய பள்ளிவாசலுக்கு பதிலாக பொதுமக்களின் நன்கொடையுடன் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசலுக்கு ரூபவ் மஜித் அல் மீனா என பொருள்படும் இறை இல்லம் என பெயரிடப்பட்டுள்ளது. துவக்க விழாவை அடுத்து நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். ஷீரடி சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் பயன்படுத்திய பாதுகை சேலத்திற்கு கொண்டுவரப்பட்டது. பாபா தான் வாழ்ந்த காலத்தில் பயன்படுத்திய 3 பாதுகைகளில் 1 சீரடியில் வைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 2 பாதுகைகள் அவருடைய சீடர்களான மகள் ஷாபதி மற்றும் நானி சாஹிப் ஆகியோரிடம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் பாபா பயன்படுத்திய பாதுகைகள் கடந்த 5 ஆண்டுகளாக சேலம் கொண்டுவரப்பட்டு பக்தர்கள் அதனை தரிசனம் செய்து வருகின்றனர். அதேபோல 6ஆம் ஆண்டாக பாபாவின் பாதுகை சேலத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர்.